Hello Namba, this is Karthi. Welcome back to our channel KR MOTO Vlogs. நம்ம channel நீங்க travel videos, bike videos, informative videos எல்லாமே பார்க்கலாம். So channel மறக்காம subscribe பண்ணி support பண்ணுங்க நண்பா. நண்பா, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம் அப்படினா நம்ம லடாக் போறோம், ஸ்பெட்டிவாலி போறோம். போகும்போது நம்ம வந்து இங்க இருந்து ஒரு SIM கேரி பண்ணிட்டு போவோம். அந்த SIM வந்து அங்க வந்து நெட்வொர்க் கவரேஜ் வந்து எடுக்காது. நம்ம இங்க வந்து என்ன SIM யூஸ் பண்ணலாம்? எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து நீங்க கொண்டு போற ப்ரீபெய்ட் SIM வந்து உங்களுக்கு சிக்னல் வந்து கனெக்ஷன் கட் ஆகும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த SIM வந்து இதெல்லாமே வந்து சிக்னல் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் எந்த SIM எடுத்துகிட்டு போனால் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதில் நான் வந்து சொல்கிறேன், SIM சொல்கிறேன், இல்லைடா இத்தனை SIம்முக்கு நான் இத்தனை ஃபோன்றா சைனா செட்டாவோட எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி யாரும் வந்து யோசிச்சிடாதீங்க. சைனா ஃபோன் சரி ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து லடாக் நம்ம வந்து கிளம்பி போகிறோம். நாங்கள் பண்ண சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி ஹிமாச்சல் பிரதேஷ் வழியாக ஏறி அங்கிட்டு ஸ்ரீநகர் வழியாக இறங்குற மாதிரி எங்கள் சர்க்கியூட் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு எந்த இடத்துல வரையும் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஜியோ SIM வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஜியோ போஸ்ட் பெயின் ஒன்று இங்கேருந்து சென்னையிலேருந்து நான் போகும்போதே நான் வந்து வாங்கிட்டு போயிட்டேன். 499 அப்படின்ற ஒரு பிளான் எடுத்து நான் வந்து இங்கேருந்தே ஒரு SIM நான் வந்து வாங்கிட்டு போயிட்டேன். அந்த SIம் வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா அது வந்து அப்படியே தான் வந்து அந்த SIம் வந்து இருந்துச்சு. என்னோடய ஜியோ ப்ரீபெய்ட் SIம் வந்து எனக்கு வந்து எங்கே வரையும் எனக்கு சிக்னல் இருந்துச்சுன்னா நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ் என்ட்ராகிட்டு ஹிமாச்சல் பிரதேஷில் சிம்லா வரைய சிம்லா தாண்டி நார்கண்டா போகிற வழியில் நார்கண்டா கிட்ட வரைய எனக்கு வந்து கொஞ்சம் வந்து சிக்னல் வந்து எனக்கு நல்லாவே எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நார்கண்டா தாண்டி நம்ம வந்து சிட்குள் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த ப்ரீபெய்ட் SIம் காலி. ஜியோ ப்ரீபெய்ட் SIM அப்படின்ட்டு இல்லை, எந்த SIம்மாக இருந்தாலும் எந்த ஒரு ப்ரீபெய்ட் நெட்வொர்க்காக இருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் சுத்தமாக இருக்காது. சரி ஓகே நான் எந்த SIM நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என் கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜியோ போஸ்ட்பெய்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் முகிப்ரோ வந்துட்டு ஒரு Airtel போஸ்ட்பெய்டு வச்சுருந்தாரு. அப்புறம் மௌமிதா அக்கான்னு அந்த மௌமிதா அக்கா ஒருத்தவங்க வந்துருந்தாங்கல்ல அவங்களும் Airtel போஸ்ட்பெய்டு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பக்கத்து சிட்குள் சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜியோ வந்து போஸ்ட்பெய்டு வந்து எனக்கு ரொம்ப நல்லா வந்து கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஜியோ போஸ்ட்பெய்டு வந்து சிட்குளில் மட்டும் கிடையாது, ஸ்பிட்டிவாலி சர்க்கிட் ஃபுல்லாகவுமே எனக்கு வந்து நல்ல இடத்துல நல்லா வந்து எனக்கு வந்து சிக்னல் சூப்பராக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதே இதில் வந்து Airtel யூஸ் பண்ணுற இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சிக்னல் வந்து கிடைக்கல. ஓகே சிட்குள் வந்து நம்ம வந்து போயிட்டோம். சிட்குளில் உனக்கு வந்து ஃபுல்லாக சிக்னல் இருந்துச்சா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா சிட்குளில் வந்து சுத்தமாக சிக்னலே இல்லை. சிட்குளில் வந்து என்ன SIM எடுக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா BSNL தான் வந்து எடுக்கும். அதுவும் BSNLல நீங்கள் ஹிமாச்சல் பிரதேஷ் SIM வாங்கியிருக்கணும், அப்படி இல்லைனா இங்கேருந்து நீங்கள் ஒரு போஸ்ட்பெய்ட் SIம் BSNLல கேரி பண்ணிட்டு போயிருக்கணும். அப்படின்றா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து இருக்கும், இல்லாட்டினா உங்களுக்கு வந்து இருக்காது. ஓகே இப்போ ஸ்பிட்டிவாலி எல்லாமே முடிச்சுட்டோம். நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து நேராக மணாலி போகிறோம். மணாலியில் உங்களுக்கு எல்லா நெட்வொர்க்குமே எடுக்கும், எல்லா நெட்வொர்க் போஸ்ட்பெய்டாக இருக்கட்டும், ப்ரீபெய்டாக இருக்கட்டும், இங்கேருந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போகிற SIம்மு போஸ்ட்பெய்ட் SIம்மு எல்லா நெட்வொர்க்குமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஜியோவாக இருக்கட்டும், Airtelஆக இருக்கட்டும், வோடாஃபோனாக இருக்கட்டும், இது எதாக இருந்தாலுமே மணாலியில் உங்களுக்கு செம்மையாக நெட்வொர்க் வந்து கிடைக்கும். அதனால் மணாலியில் நீங்கள் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு சிக்னல் இஷ்யூஸ் வந்து எந்த இடத்துலையுமே இருக்காது. நெட்வொர்க் ஸ்பீடும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இல்லை. ஓகே இப்போ மணாலியில் வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லா சிக்னலும் நமக்கு வந்து கிடைக்கும், எல்லா நெட்வொர்க்குமே சூப்பராக கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ மணாலியிலேருந்து நாங்கள் அடுத்து எங்கே மூவ் ஆகி போனோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லே போனோம். லே சர்க்கியூட் அந்த லே சர்க்கியூட் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் லே வந்து போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா Airtel கரெக்டாக நாங்கள் மணாலியிலேருந்து லேக்கு ஒரு 50-55 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி கரு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சில இடங்கள்லாம் வந்து வரும். அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜியோ சிக்னல் வரதுக்கு முன்னாடியே Airtelல வந்து சிக்னல் வந்துடுச்சு. அதனால் நாங்கள் வந்து சிக்னலே இல்லாமல் முகிப்ரோ இவங்களாம் வந்து ரொம்ப உட்காந்துக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டோம். சிக்னல் இல்லாமல் இன்னும் ஒன்றும் சிக்னல் வரல அப்படின்னே நாங்கள் வந்து ரொம்ப வந்து இதாகிட்டே இருந்தோம். இது எதனால் இதாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணாலியிலேருந்து நம்ம கிளம்பி நம்ம வந்து சர்ச்சு வழியாக நம்ம வந்து லேப் வந்து போயிருப்போம். சர்ச்சில் வந்து உங்களுக்கு எந்த நெட்வொர்க்குமே உங்களுக்கு வந்து சிக்னல் இருக்காது. BSNL அங்கேயும் கிடைக்கும், லைட்டாக ஒரு பாயிண்ட் அப்படி இப்படி எட்டி பார்த்துட்டு போகும். மற்றபடி நீங்கள் கொண்டு போகிற போஸ்ட்பெய்டு அது இதுன்னு உங்களுக்கு வந்து எந்த ஒரு SIம்முமே வந்து சர்ச்சூவில் வந்து உங்களுக்கு சுத்தமாக எடுக்காது. எங்களுக்கு சர்ச்சூலேருந்து நாங்கள் திரும்ப லேக்கிட்ட அந்த கரு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு சிக்னல் இல்லை. ஆனால் அந்த கரு அப்படின்ற பிளேஸ்கிட்ட நாங்கள் போனதுக்கப்புறம் Airtel வந்து சிக்னல் வந்துருச்சு. ஜியோ எனக்கு வரவே இல்லை. கரு தாண்டி லேக்கிட்ட போகும்போது தான் எனக்கு வந்து ஜியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து லே போனோம். லேல வந்து நான் யூஸ் பண்ண போஸ்ட்பெய்டு தான். உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீபெய்டை வந்து ஃபுல்லாக மறந்துடணும். லாஸ்ட்டாக நீங்கள் ப்ரீபெய்டை ஞாபகம் வச்சுருக்க இடம் வந்து சிம்லா தான். சிம்லா வரையே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்கலாம். சிம்லாவுக்கு மேலே உங்களுக்கு வந்து ப்ரீபெய்டை நீங்கள் வந்து டோட்டலாக மறந்துடுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து போஸ்ட்பெய்டு ஒன்லி போஸ்ட்பெய்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து எடுக்கும். ஓகே, லே போயிட்டோம். லேல வந்து ஏர்டெல் எல்லாமே வந்து சூப்பராக வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஆர்கே ப்ரோ வந்து நம்பர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் போன அன்றைக்கி லே மார்க்கெட் வந்து போனோம். லே மார்க்கெட்டில் அவர் போயிட்டு அந்த இடத்துல வந்து ஏர்டெல் சிம் வந்து ஒன்று வாங்கினார். அதாவது ஹிமாச்சல் பிரதேஷோட சிம் வந்து ஒன்று வாங்கினார் ஒரு பிளான் எடுத்து. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பக்கம் அதாவது ஸ்பிட்டிவேலி சைடு இந்த பக்கம் ஃபுல்லாகவுமே வந்து எனக்கு வந்து ஜியோ வந்து நல்ல ஒரு சிக்னல் கவரேஜ் வந்து இருந்துச்சு. இதே அப்படியே அந்த பக்கம் நம்ம லே சர்க்யூட் என்ட்ரு ஆகிட்டோம். லே சர்க்யூட் ஃபுல்லாக நம்ம வந்து இருக்கோம் அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் நாங்கள் லேலேருந்து லே முடிச்சுட்டு கர்துங்களா வரையே நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹேண்ட்லே வரையே நம்ம வந்து போனோம். டுட்டுக்கு வரைய கூட நம்ம வந்து போனோம். நம்ம வந்து டுட்டுக்கு வரையே நம்ம வந்து போயிருந்தோம். அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட்டில் நாங்கள் ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து ரூம் எடுத்தோம். டிஸ்ட்ரிக்ட் மெயின் மார்க்கெட் மெயின் ஏரியா ஃபுல்லாக அந்த ஜியோ போஸ்ட்பெய்டு வந்து நல்ல சிக்னல் வந்து இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் உள்ளே, அதாவது அந்த மெயின் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல எனக்கு ஜியோ போஸ்ட்பெய்டு சுத்தமாக எனக்கு சிக்னல் இல்லை. டவுனுக்கு வந்தால் அந்த டவுன் சைடு வந்தால் சிக்னல் வருது, திரும்ப அந்த உள்ள ரூம் போயிட்டோம்னா எனக்கு வந்து சிக்னல் வரவே இல்லை. அந்த பக்கம் ஃபுல்லாமே வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த பக்கம் ஃபுல்லாமே ஏர்டெல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சிக்னல் வந்து கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஏர்டெல் சிம்முக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து சிக்னல் கிடச்சிச்சு. சரி, ஓகே. அடுத்து இங்கேருந்து நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிளம்பி நம்ம வந்து பேங்காங் லேக் போனோம். பேங்காங் லேக்கில் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக அவுட். எந்த சிம்முமே வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் இல்லை. பிஎஸ்என்எல் உங்களுக்கு வந்து அங்கேங்கே போஸ்ட்பெய்டு அங்கேயும் எடுக்கும். அப்படி இல்லைனா ஹிமாச்சல் பிரதேஷில் வாங்கின ப்ரீபெய்டு பிஎஸ்என்எல் ப்ரீபெய்டு இது வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து பேங்காங் லேக் போனோம். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சிருக்கும். லடாக் வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் லடாக் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு. ஒரு ஆர்மி வேன் ஒன்று வந்துச்சு. நாங்கள் வந்து கேட்டோம் இந்த மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நிலமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இங்கேருந்து மூவ் பண்ணி போகாதீங்க, பக்கத்துலேயே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணோம், மேன் அப்படின்ற ஒரு வில்லேஜில் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம். அந்த வில்லேஜில் வந்து சுத்தமாக எந்த நெட்வொர்க்குமே வந்து சுத்தமாக இல்லை. அப்புறம் நான் வந்து டவுனுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்க, பிஎஸ்என்எல் தான் கிடைக்கும். அதுவும் பிஎஸ்என்எல் வந்து இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் மேலே வந்து மலைக்கு மேலே போகணும், அந்த இடத்துக்கு போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே வாங்க. நான் வந்து வீட்டுக்கு பேசி 2 நாள் ஆச்சு. வீட்டில் 2 நாளாக நான் வந்து வீட்டில் பேசவே இல்லை. வீட்டில் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாங்க. அதனால் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவரை கூப்பிட்டு போனேன். அவர் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வந்தார் எனக்காக. வந்து அந்த இடத்துல ரெண்டு கரெக்டாக அந்த இடத்துல 2 பாயிண்ட் வந்து சிக்னல் கிடச்சிச்சு. கால் பண்ணால் கால் போகல. என்னடா சிக்னல் கிடைக்கிதே கால் போக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா, கடையில் தான் அவர் சொல்கிறாரு, ரீசார்ஜ் வந்து முடிஞ்சு போகுது தம்பி அப்படின்ட்டாரு. ஐயோ அப்படின்ட்டு அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அவரை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் வந்து டென்ட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டேன். இதோட 2 நாளாக நான் வந்து வீட்டுக்கு கால் பண்ணாமல் இருந்தேன். அடுத்த நாள் காலையில் என்ச்சு என்ன பண்ணேன், நம்ம போகலாம், போயிட்டு யாராக இருந்தாங்கன்னா எடுத்து நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக போகிறேன். அங்கே இங்கே உட்காந்துருக்காங்க பேங்காங் லேக் பக்கத்தில். இங்கேருந்து லேக் பார்த்து இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், அங்கே ஒரு ஆள், எல்லாம் ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. என்னடா அப்படி உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் போய் அவங்கள்ட்ட போய் நான் வந்து கேட்குறேன். இந்த மாதிரி மேரா ஃபேமிலி ஏக் லட்கா அது இதுன்னு சொல்லி எதோ பேசினேன். அப்படி தானே நம்ம பேசி ஆகணும், நமக்கு ஹிந்தி ஃபுல்லாக தெரியாது. இந்த மாதிரி இடத்துல நம்ம அப்படி தானே பேசி ஆகணும். ஒரு லேடிக்கிட்ட போய் நான் வந்து பேசினேன். அப்புறம் அந்த லேடி என்ன பண்ணாங்க, சரி வாங்க நம்ம வந்து போகலாம், அந்த இடத்துல சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி போனோம். போயிட்டு கரெக்டாக 2 பாயிண்ட் சிக்னல் வந்து பிஎஸ்என்எல் கிடச்சிச்சு. அதே மாதிரி நம்ம வந்து பேசினோம். பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபோனை கொடுத்து ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனோங்க. போயிட்டு திரும்ப எங்கள் சர்க்யூட் வந்து லே தான் இருந்துச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து இதுதான் கதை. நீங்கள் அந்த பக்கம் அதாவது ஆர்மி பேஸ்டு ஏரியா ரொம்ப இருக்கிற இடத்துல உங்களுக்கு பிஎஸ்என்எல் மட்டும்தான் கிடைக்கும். சிம்பிளான கான்செப்ட் இது, நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு வந்து போஸ்ட்பெய்டு, ஏர்டெல் போஸ்ட்பெய்டு இல்லை ஜியோ போஸ்ட்பெய்டு எல்லாமே கிடைக்கும். இந்த பேங்காங் லேக்கு, அதுக்கப்புறம் இங்கே டுட்டுக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில இடத்துலலாம் வந்து சச்சு, இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு வந்து பிஎஸ்என்எல் மட்டும்தான் கிடைக்கும். மற்ற எந்த நெட்வொர்க்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, நம்ம இங்கேருந்து எல்லா சர்க்யூட்டும் முடிச்சுட்டு நமக்கு வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகிறோம் வரைய நமக்கு வந்து இதுதான் கதை. ரொம்ப ஆர்மி பேஸ்டு இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு நமக்கு வந்து சிக்னல் கிடைக்காது, பிஎஸ்என்எல் மட்டும்தான் கிடைக்கும். எங்களோட கெட்ட நேரம் எங்கள் யார்கிட்டமே வந்து பிஎஸ்என்எல் சிம்மும் வந்து இல்லை. எல்லாமே வச்சுருந்தது ஜியோ போஸ்ட்பெய்டு, அப்புறம் வந்து ஏர்டெல் போஸ்ட்பெய்டு, இதுதான் நாங்கள் வந்து வச்சுருந்தோம். ஓகே, நம்ம இது வழியாக வந்துட்டு ஸ்ரீநகர் அது இதுன்னு சொல்லி எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பி நம்ம என்ன பண்ணோம், கிஸ்துவர் கில்லர் வழியாக சர்ச் பாஸ் ஏறி சர்ச் பாஸ்லேருந்து பாரகாட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தோம். அந்த இடத்துக்கு வரும்போது தான் நமக்கு வந்து ப்ரீபெய்டில் வந்து நெட்வொர்க் வந்துச்சு. அது ஒரே எங்களுக்கு வந்து ப்ரீபெய்டில் நெட்வொர்க் இல்லை. சிம்லா தாண்டி நார்கண்டா கிட்ட போன நெட்வொர்க்கு, நார்கண்டாவுக்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த பாரகாட் வழியாக போகிற இடத்துல தான் நமக்கு கிடச்சிச்சு. ஏன்னா அது ஹிமாச்சல் பிரதேசிலேருந்து பஞ்சாப் வழி என்ட்ராகிற ஒரு இடம் வருது. அதனால் அந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து ப்ரீபெய்டு வந்து கிடச்சிச்சு. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், என்ன சிம்மடா எங்களை எடுத்துகிட்டு போக சொல்கிறேன் அப்படின்ட்டு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அதை தான் நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன். இந்த பக்கம் ஸ்பெட்டிவேலி சைடு ஃபுல்லாக நமக்கு ஜியோ நல்லா கிடச்சிச்சு. நண்பா சாரி நண்பா, என்னன்னு தெரில, கோப்ரோ தான் பாருங்கள் எல்லாத்தையும் கழட்டி திரும்ப மாட்டி வச்சுருக்கேன். என்னன்னு தெரில, ஒரு 10 நிமிஷம் கால் நேரத்துக்கு மேலே வந்து கோப்ரோ வந்து கன்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹீட் ஆகி ஆஃப் ஆகுது. இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி தெரில. இதை நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் பார்த்தே ஆகணும். ஏன்னா இது இப்போ இருக்கேன், நான் அந்த மாதிரி வீட்டில் உட்காந்து விளாக் எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே இது ஏதோ ஒரு மோட்டர் விளாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. அதனால் அது பார்க்கணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நமக்கு இந்த சைடு ஸ்பிட்டி சைடு ஃபுல்லாக நமக்கு ஜியோ நல்லா இருக்குது, அந்த பக்கம் நமக்கு ஏர்டெல் நல்லா இருக்குது. மொத்தத்துக்கும் நமக்கு வந்து பிஎஸ்என்எல் வந்து அங்கங்கே நமக்கு வந்து நெட்டு யூஸ் பண்ண முடியலனாலும் நம்ம வீட்டுக்கு கால் பேசுகிறதுக்கு இல்லை அர்ஜென்ட் எமர்ஜென்சி யாரையாக நம்ம வந்து கூப்பிடணும், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து நமக்கு வந்து அது வந்து பிஎஸ்என்எல் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன கேரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு ஜியோ போஸ்ட்பெய்டு ஒன்று கேரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் கால் பேசுகிறதுக்கு ஒரு பிஎஸ்என்எல் வந்து கேரி பண்ணலாம். இல்லை என்கிட்ட 3 சிம்முமே கேரி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஜியோ போஸ்ட்பெய்டு ஒன்று, ஒரு ஏர்டெல் போஸ்ட்பெய்டு ஒன்று, ஒரு பிஎஸ்என்எல் போஸ்ட்பெய்டு ஒன்று, இது 3மே நீங்கள் கேரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சினா உடனே கால் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சுத்தமாக சிக்னலே இருக்காது. ஐயோ வீட்டில் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ண, நானும் அந்த மாதிரி ரொம்ப வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஐயோ வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையே, வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒன்று பிளான் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து போகும்போதே ஒரு ஜியோ போஸ்ட்பெய்டோ இல்லை பிஎஸ்என்எல் போஸ்ட்பெய்டோ வாங்கிட்டு போயிருங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஏர்டெலோ இல்லை ஜியோ ப்ரீபெய்டோ ஏதோ ஒன்று அங்கே போய்ட்டு ஒரு ப்ரீபெய்டு ஒன்று வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர், பை.